இந்தா வாரேன். அடடே மயிலக்காவா, வாங்க வாங்க, வந்து உட்காருங்க. மயிலக்கா, இவர் தான் உங்கள் வீட்டுக்காரரோ. தம்பி சொன்னா. வணக்கம்க்கா, என் பேர் வள்ளிமணவாளன், பொண்ணோட அண்ணே. தம்பி சொன்னே நேற்று உங்களை பற்றி. சரி இருங்க, நான் உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துகிட்டு வரேன். ஏமா தம்பி, பொண்ணு வீட்டிலேருந்து வந்திருக்காங்கடா, வாங்க. மயிலு, பரவாயில்லையே, மாப்பிள்ளைக்கு அக்கா நல்லா பேசுகிறாங்களே, இந்த மாப்பிள்ளையோட அம்மா எப்படின்னு தெரியல. அவங்க ரொம்ப தங்கமானவங்க மாமா, நம்ம மாப்பிள்ளையை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாமே அவங்க அம்மா எப்படின்னு. அம்மா, பார்டர் இந்த கலர் நல்லா இருக்கா இல்லாட்டி சிகப்பு போடுவோமாம்மா? மஞ்சளுக்கு எப்பவுமே சிகப்போட பச்சைதையா நல்லா இருக்கும், இதுவே இருக்கட்டும். டிசைன்லாம் ஓகேவாம்மா? போதும்யா, இருக்கட்டும், பிளைன் சேலை தானே. ஒரு ரெண்டு தறி சேலைய சங்கரன் கோயிலுக்கு அனுப்பி பிரிண்ட் போட கொடுப்போமாயா? அதுதான்மா நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஃபோன் போட்டு கேட்டு பாருயா, திருவிழாக்குள்ளே கொடுத்துருவாங்களான்னு. அப்படி கொடுத்துருவோம் சொன்னாங்கன்னா அனுப்பிவிடு. ஏம்மா என்ன பாப்பா? எம்மா, பொண்ணு வீட்டில் இருந்து வந்திருக்காங்க மயிலக்காவும் உங்கள் வீட்டுக்காரரும். அம்மா, ஐயா நீ சொன்ன மாதிரியே வந்துட்டாங்களே. எம்மா வாங்க, ரெண்டு பேரும் உட்கார வச்சுருக்கேன், நான் போய் காப்பி போட்டு எடுத்துகிட்டு வரேன். என்னையா சொல்கிறது, இந்த மலர் பிள்ளை எதுவும் ஃபோன் பண்ணிச்சா? இல்லையம்மா, ஒன்றும் சொல்லலை. இப்போ என்னப்பா செய்கிறது அப்புறம்? சரி வாங்கம்மா, பேசுவோம். வீட்டுக்கு வந்தவங்களை தனியாக உட்கார வைக்கிறது மரியாதை இல்லையில. வாங்க வாங்க. மயிலே, நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? மாப்பிள்ள தம்பி எப்படி இருக்கீங்க? அக்கா உட்காருங்க, எதுக்கு எந்திரிச்சுக்கிட்டு? மச்சான் உட்காருங்க மச்சான். தம்பி, பிரயாணம் எல்லாம் சௌக்கியமா இருந்ததா? அதெல்லாம் நல்லா இருந்ததும்மா, ஒரு குறையும் இல்ல. வந்தது வந்துட்டீங்க, இங்கேயே இருந்துருங்க. ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு என்ன என்னத்துக்கு வெளிநாடுகள்லாம் போய்கிட்டு? பார்க்கலாம்மா, நானும் அந்த யோசனையில தான் இருக்கேன். மயிலை விட்டுட்டு போகாதீங்க, போறதா இருந்தா மயிலையும் கூட்டிட்டு போங்க. இவளை விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கும் கஷ்டமாக தான்மா இருக்குது. என்ன செய்ய, தங்கச்சிங்க கல்யாணம் முடிஞ்சிட்டா கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன். அதான் எல்லாம் கூடி வந்துருச்சுல, விடுங்க கவலையை. அதை பற்றி தான்மா பேச வந்தோம். அத்தேன்னு கூப்பிடியா? சரிங்க தே, ரொம்ப சந்தோஷம். இந்தாங்க காபி சாப்பிட்டுக்கிட்டே பேசுங்க. காபி ரொம்ப நல்லா இருக்குக்கா, நல்லா போட்டிருக்கீங்க. நல்லா போட்டிருக்கனா? இன்ஸ்டன்ட்டு தான், காப்பி தூளை பாலில் கலந்தா முடிஞ்சது வேலை. முந்தி மாதிரியா அட்டிக்காய்ச்சனை இறக்கி ஊற்றி கவுத்தி கழுவிக்கிட்டு? மாப்பிள்ளை தம்பிக்கு காஃபி கொண்டு வரலை. மாப்பிள்ளை காப்பியெல்லாம் குடிக்க மாட்டார். காலையில் தூங்கி எந்திரிக்கவும் ஒரே ஒரு கப்பு இஞ்சி டீ குடிப்பான், அவ்வளவுதான். நல்ல பழக்கம்தான் அம்மா. அப்புறம் கல்யாண வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கலாமான்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தோம். ஏன்னா நாளும் பொழுதும் ரொம்ப கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா. வேலை வேறு நிறைய கிடக்கு, மண்டபம் புக் பண்ணணும், பத்திரிக்கை அடிக்கே கொடுக்கணும். எல்லாம் இப்போவே முடிவு பண்ணாதானம்மா? ஆமாம், சேலை துணிமணி எல்லாம் எடுக்கணும், ட்ரெஸ் எல்லாம் தைக்க கொடுக்கணும். இப்போவே ஆரம்பித்தாதானம்மா கரெக்டாக இருக்கும். மாதம் 29ஆம் தேதி கல்யாண தேதி குறித்து கொடுத்துருக்கீங்க, அது தேய்பிற முகூர்த்தமாக இருக்குது, பரவாயில்லையா தே? சில ஜாதகத்துக்கு தேய்பிற முகூர்த்தத்தில் முடித்தா ரொம்ப விசேஷமாக இருக்குமியா. ஜோசியரை கலந்து பேசிட்டு தான் முடிவு பண்ணோம். உங்களுக்கு அந்த தேதி தோதுபடாதோ? இல்லத்தே, எங்களுக்கு அதெல்லாம் தோதுபடும். நாள் ரொம்ப கம்மியாக இருக்குது, வேலையை ஆரம்பிச்சிடலாமா? மாப்பிள்ள ஒன்றுமே பேச மாட்டேறீங்க. அது வளர்மதி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க, அவங்க விருப்பம் ரொம்ப முக்கியம்ல. நீங்கள் வேலையை ஆரம்பிக்க முன்னாடி அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு ஆரம்பிங்க. அடடே மாப்பிள்ள தம்பி, இப்போவே என் தங்கச்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரே, பரவாயில்ல, தங்கமான மாப்பிள்ள தான். சரி, அப்புறம் பட்டு எடுக்க போகிறது, மற்ற துணிமணியெல்லாம் எடுக்க போகிறதெல்லாம் எப்போ போகலாம்? வளர்மதி கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க. அவ என்ன சொல்ல போறா? இல்லை, நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க. பத்திரிக்கை அடிக்கிறது, மாங்கல்யம் செய்கிறது எல்லாம் எங்கள் வேலை. அப்புறம் பரிசப்பட்டு முகூர்த்தப்பட்டு நலுங்குப்பட்டு எல்லாமே நாங்கள் எடுத்துடுறோம். போகிற அன்னைக்கு ஒரு ஃபோனை போட்டு சொல்கிறேன், பொண்ணை கூட்டிகிட்டு வந்துருங்க, அவ்வளவுதானே. இதில் என்ன இருக்குது? அப்போ ரொம்ப சந்தோஷம், நாங்கள் போயிட்டு வர்றோம் தே, கல்யாண வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். அதுக்கென்ன, தாராளமாக ஆரம்பிச்சிருங்க. பத்திரிக்கையில் யார் யார் பேர் போடணும்னு அந்த ஒரு லிஸ்ட்டை மட்டும் எழுதி கொடுத்துட்டீங்கன்னா வசதியாக இருக்கும். ஆ சரிங்க தே, நான் எழுதி கொண்டுட்டு வர்றேன். மச்சான், கல்யாண வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வளர்மதிட்டு ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க. அடாடாடாடா மாப்பிள்ள, சொக்க தங்கம் நீங்க, போங்க. சரி போயிட்டு வர்றோம். வர்றோம். ஆ வாங்க.
அம்மா என்னம்மா நீங்க பாட்டுக்கு அதை செய்யறோம் இதை செய்யறோம்னு ஆரம்பிச்சு விட்டீங்க. ஐயா பிறகு என்ன செய்ய சொல்ற? வீடு தேடி வந்தவங்க கிட்ட நானும் சிரிப்பு மாறாம முகத்தை வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிருச்சு. அம்மா ஐயா கல்யாண வேலை அது பாட்டுக்கு ஒரு பக்கம் நடக்கட்டும்யா, அதான் அதுக்குள்ள அந்த பொண்ணு மனசு மாறுதான்னு பார்ப்போம், இல்லைன்னா அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு ஒரு முடிவு எடுப்போம்யா. எதுக்கும் நீயும் போய் ஒரு வார்த்தை அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு வந்துறியா. நான் என்னமா பேசுறது அவங்க கிட்ட? சரி நீ சங்கடப்பட்டேனா மலர் பேசுறேன்னு சொல்லியிருக்கல்ல, பாப்போம் என்ன சொல்றான்னு. மனசுக்குள்ள திக்கு திக்குன்னு இருக்குமா? எனக்கும் பக்கு பக்குன்னு இருக்கு, வெளியிலதான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி ஒரு இக்கட்டுல வந்து மாட்டிக்கிட்டமையா. அந்த கருப்பசாமி தான் ஒரு நல்ல வழிய காட்டணும். ஐயா நம்ம குலசாமி கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துருவோமா? ம், போயிட்டு வருவோம்மா. பாண்டியம்மாள் உங்களுக்கு என்னோட இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். இமையும் வேயும் போல, தமிழும் இனிமையும் போல, ஈருடல் ஓருயிராய் நீங்களும் உங்க கணவரும் என்னைக்கும் ஒற்றுமையும் அன்போடையும் வாழணும், அதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். மொத்தத்துல செல்போனும் சார்ஜரும் போல இணை பிரியாம வாழுங்கக்கா. ஹேப்பி வெட்டிங் ஆனிவர்சரி அழகு பாண்டியம்மாள். ரைட்டு, நம்ம வந்த வேலை முடிஞ்சது, கிளம்புவோம். அக்கா என்ன பண்ற? மலரு வேலை முடிஞ்சதா உனக்கு? பாட்டு கேட்டுட்டு இருக்கேன். அது தெரியுது, ஆனா நீ என்ன பாட்டு கேட்டுட்டு இருக்க? அது அது பிரபு பாட்டு. பிரபு பாட்டா வெற்றி சார் பாட்டா? அப்படியா அக்கா, மாமா ஃபோன் போட்டாரா? மாமாவா? எந்த மாமா? அக்கா என்ன இப்படி கேட்டுட்ட? உனக்கு கல்யாணத்துக்கு பாக்கு வெத்தலை மாத்தியாச்சு, ஞாபகம் இருக்கா? இருக்கு இருக்கு. அதான் கேக்குறேன், மாமா ஃபோன் போட்டாரா? சரி அவர் போடலன்னா என்ன, நீ போட்டு பேசு. அவர்கிட்ட நான் என்னத்த பேசுறது? அக்கா நான் உன்கிட்ட ஒன்னு கேக்கவா? என்ன மலரு? உனக்கு அவரை பிடிச்சிருக்கா? யார? யாரையா? அப்படி எத்தனை பேர் இருக்காங்க? மாமாவை தான் கேக்குறேன். அவரையா? எனக்கு ஒன்னும் சொல்ல தெரியல மலரு. என்னக்கா நீ கல்யாணத்தை இவ்வளவு பக்கத்துல வச்சுக்கிட்டு இப்படி சொல்ற? என் மனசுல பட்டத சொன்னேன். சரி அப்படின்னா நானும் ஒன்று கேட்குறேன், உன் மனசில் பட்டதை சொல்லு. உன் மனசில் வேற யாரும் இருக்காங்களா? என்ன மலரு இப்படி கேட்குற? இல்லை உன்னை பார்த்தா அப்படி தெரியுது, அதான் கேட்டேன். தெரியுதா? எப்படி தெரியுது? நீ மனசில் ஏதோ உன்னை வச்சுக்கிட்டு வெளியில் சொல்ல முடியாமல் தவிக்கிறேன்னு தெரியுது. ஐயோ அப்படியா தெரியுது? எதுவானாலும் என்கிட்ட சொல்லுக்கா. அது வந்து மலரு, அது எப்படி சொல்றது? சொல்லுக்கா என்கிட்ட சொல்றதுக்கு என்ன? அது ஏன் மலர் காதலிக்கிறதுனா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்னா புரியல. அது எப்படி கேக்குறதுன்னு எனக்கும் தெரியலையே. மனசு பூரா சந்தோஷமா இருக்கும், எப்பவும் அவங்கள பத்தியே நினைப்பா இருக்கும். கண்ணுல பாக்குற உருவம், காதல கேக்குற சத்தம் எல்லாமே அவங்களாதான் இருக்கும். ஏங்கா உனக்கு ஏதோ அப்படி இருக்கா? அது எப்படி சொல்றது? அது மலர். இந்த வரமே நீ. அக்கா நீ எப்படி சொல்றதுன்னு யோசிச்சு வை சரியா? வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோயில் மணி. வளர்மதி நான் வாங்கி கொடுத்த ரோஜாப்பூ செடி இப்ப எப்படி இருக்கு? ஏன் ரோஜாப்பூ எதுவும் வேணுமா? ஆஹா எனக்கு அந்த ரோஜா வேண்டாம், இந்த வளர்மதிங்கிற ரோஜாப்பூ தான் வேணும். வளர்மதி நீங்க உங்க மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையவே கல்யாணம் பண்ணிக்கோங்க, நான் உங்களை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன். ஆனா உங்களை தவிர வேற யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், இது இந்த கடவுள் மேல சத்தியம், என் மேல சத்தியம். வளர்மதி குடுங்க அந்த மாவு வாளியை, நான் தூக்கிட்டு வரேன். வளர்மதி இதே மாதிரி தினமும் மாவு வாளியை தூக்கிக்கிட்டு உங்க கூடயே வரணும்னு நான் ஆசைப்படுறேன் வளர்மதி. ஐயோ நான் தினமும் மாவரைக்க வரமாட்டேன்லங்க. வெற்றி எப்பவும் என்னையவே சுத்தி சுத்தி வருவீங்களே, இப்போ எங்க இருக்கீங்க, என்னை பார்க்க வரமாட்டீங்களா?
இப்பெல்லாம் என்னால வர முடியாது. கேஸ் ஃபைல் எக்கச்சக்கமா இருக்கு. இதெல்லாம் நீ பாப்பியா? சார், அவங்க நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க சார். என்னையா உன்னோட பெரிய தலைவலியா போச்சு? என்னதான் சொல்றானுங்க சார்? ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் கூட படிக்கிற பிள்ளைய கூட்டிட்டு வந்துட்டான் சார். ரெண்டு பேரோட பேரண்ட்ஸ் வேற நின்னுட்டு இருக்காங்க. ஸ்கூல் பையனா? என்ன கிளாஸ் படிக்கிறான்? ரெண்டு பேருமே 12th சார். ஒரு மிரட்டு மிரட்டி வான் பண்ணி அனுப்பி விட வேண்டியதானே? நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் சார், கேட்க மாட்டேங்கிறான். அதுவும் இல்லாம ஸ்டூடெண்ட் மேல கைய வைக்கிறதுக்கும் பயமா இருக்கு. அவங்க ரெண்டு பேரோட பேரண்ட்ஸ் வேற ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. வாங்க சார், இல்லனா சீரியஸா போயிரும். போ, வரேன். இங்கே ஒருத்தனுக்கு 30 வயசு ஆகியும் கல்யாணம் ஆக மாட்டேங்குது. ஒரு பொண்ணை சம்மதிக்க வைக்க முடியல. இவனுக்கு அசால்ட்டா ஸ்கூல் படிக்கும் போதே பொண்ணை தூக்கிட்டு வந்துடுறானுங்க. என்னம்மா? இந்தா இந்த சுக்காப்பிய குடி, தொண்டைக்கு கொஞ்சம் இதமா இருக்கும். என்னத்தம்மா போட்ட, ஒரே விறுவிறுன்னு இருக்கு. மூக்கு வர அடைக்குதாடி. ஆமாமா, ஒரு மாதிரியா கொணக்கொணன்னு இருக்கு. எடி, ஆஸ்பத்திரிக்கு போய் தந்துருவோமா? இல்லைன்னா நொச்சியலையை பிடிங்கிட்டு வரட்டா? ஆவி பிடிக்கிறியா? ஐயையோ, வேண்டாம், ஆஸ்பத்திரிக்கே போவோம். சரி, சுக்காப்பில என்னத்தை போட்டு காய்ச்சினேன், விறுவிறுன்னு இருக்கு. சுக்கு, மிளகு, திப்பிளி, கொஞ்சம் பனங்கள் கண்டு. அந்த திப்பிளி போட்டதுக்குமே விறுவிறுன்னு இருக்கு. ஆனா குடிக்க நல்லா இருக்குமா. ஐசே, மலரே வா. மலரே வாமா, உட்காரு, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாச்சா? ஆ, போயிட்டு வந்துட்டேன். இப்ப எப்படி இருக்கு ஐசு? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. எல்லாரும் ஐசு ஐசுன்னு கூப்பிட்டே எனக்கு தொண்டை வலிய வர வச்சிட்டீங்க. ஆமா, ஐஸ்வர்ய லட்சுமின்னு கூப்பிட்டா அதுக்கும் வயிறு, இப்ப ஐசுன்னு கூப்பிட்டா அதுவும் பிரச்சனையா? எம்மா, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். சரி போ, மலருக்கு போய் ஒரு சுக்காப்பி எடுத்துட்டு வா. எனக்கு வேண்டாம் தே, இப்பதான் மைனி டீ போட்டு கொடுத்தாங்க, குடிச்சிட்டு வந்தேன். சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் நைட்டு சமையல கவனிக்கிறேன். ஏன் மலரு, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு உனக்கு யார் சொன்னா? அக்கா தான் சொன்னா, காலையில வந்தாலாமே. ஆமா, அது மட்டும் தான் சொன்னாலா? ஆமா, அது மட்டும் தான் சொன்னா, வேற ஒன்றும் சொல்லலையே. ஏன் ஐசு? காலையில வந்தாளா? நான் என்ன சொன்னேன் தெரியுமா? வெற்றி சார்கிட்ட நான் ப்ரப்போஸ் பண்றதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், போய் அவர்கிட்ட என் சார்பில் பேசுன்னு சொல்லி விட்டேன். அப்படியா? அவ என்ன பண்ணிட்டு இருந்தா தெரியுமா? ஒரு பாட்டு இருக்குல்ல, வெற்றி வெற்றின்னு, அந்த பாட்டையே திருப்பி திருப்பி போட்டு கேட்டுட்டு இருக்கா. நானும் அக்கா கிட்ட தொலைச்சு தொலைச்சு கேட்டு பார்த்தேன், உன் மனசுல வேற யாரும் இருக்காங்களா சொல்லுக்கா, என்கிட்ட சொல்லுக்கான்னு. சொல்லவே மாட்டேங்கிறா. ஆனா காதலிச்சா எப்படி இருக்கும் அப்படியெல்லாம் கேட்டுட்டு இருக்கா. ஒரே சந்தோஷம் முகத்துல தாண்டவம் ஆடுது. போட்ட போட. அப்படி அப்படியா? அப்படி என்ன சொன்ன ஐசு? நைட்டுக்கு இந்த பிள்ளைக்கு என்ன டிஃபன் செஞ்சு கொடுக்கலாம்? இட்லியை வச்சு பேசாம கொஞ்சோன்னு கொத்தமல்லி துவையில அரைச்சு கொடுத்துருவோமா? அதுனா தொண்டைக்கு கொஞ்சம் இதமா இருக்கும், வாய்க்கும் சனப்பா இருக்கும். சரி, அவட்டையே கேட்டுருவோம். வெற்றி சார் எவ்வளவு அழகா ஹேண்ட்ஸமா இருக்காரு, சாமி விக்கிற மாதிரி இருக்காரு. பேசாம அவரையே கல்யாணம் பண்ணிக்கலாம். அவர்கிட்ட எப்படியாச்சும் ப்ரப்போஸ் பண்ணணும். வெற்றினா அந்த இன்ஸ்பெக்டர் தம்பி தானே, நம்ம வயல் வீட்டுக்காரரை கூட்டிட்டு வந்தவரு. அப்புறம் வளர்கிட்ட நீ போய் எனக்காக பேசு, இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு உங்களை விரும்புறா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேளுன்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்கேன். இந்த பிள்ளை மனசுல இப்படி ஒரு ஆசை வந்திருக்கா? ஐசுக்கும் கல்யாண வயசு வந்துருச்சுல, அதான். ஆனாலும் அந்த தம்பி ரொம்ப நல்ல தம்பி தானே, நம்ம விளையாட்டு விழாக்கு கூட வந்திருந்தாரு, நல்லா கலகலன்னு பேசிட்டு இருந்தாரே. மயில் வீட்டுக்காரருக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்ல பையன். போலீஸுங்கிற பந்தாவே இல்லாம நல்லா பழகுறாரு. பரவாயில்லையே, நம்ம பிள்ளை நல்லா தான் செலக்ட் பண்ணியிருக்கா. ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் மருமகனா வந்தா நமக்கும் பெருமை தானே. பாவம் வயசு பிள்ளை, பெத்தவங்க கிட்ட சொல்றதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு சங்கடப்பட்டுக்கிட்டு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருக்கா போல. நம்மளே பேசி முடிச்சு வச்சிருவோம். அதை கேட்டுட்டு ஆடு வாயை பொழந்துட்டு உக்காந்துருந்தா பாரு. அதுக்கப்புறம் எனக்கு கோயிலுக்கு போக நேரமாச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு அழுதுகிட்டே போயிட்டா. அப்போ வெற்றி சாரும் கண்டிப்பா கோயிலுக்கு வந்திருப்பாரு. அக்காவை எப்படியும் டெய்லி வெளியே வர வைக்கணும்னு கோயிலுக்கு விளக்கு போட சொல்லுங்கன்னு சொல்லி இவர் தானே சொல்லியிருந்தாரு. அப்போ அங்க வெற்றி சாரை மீட் பண்ண வைக்கிறதா தானே பிளான். அப்போ வெற்றி சார் கண்டிப்பா இன்னைக்கு போயிருப்பாரு. ரெண்டு பேரும் ஏதோ பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் அக்கா அவ்வளவு சந்தோஷமா இருக்கா. இருக்கும் இருக்கும், நீ எதுக்கும் என்ன ஏதுன்னு தொலைச்சு தொலைச்சு கேட்டு பாரு. கல்யாணம் வேற நிச்சயமா இருக்குல்ல, எப்படி வெளியே சொல்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாலும் இருப்பா. நீ கொஞ்சம் தொலைச்சு தொலைச்சு கேட்டு பாரு. ஆ சரி ஐசு, நான் கேட்டு பாக்குறேன். சரி, நான் கிளம்பட்டா? அத்தைகிட்ட சொல்லிடு. ஏன் அதுக்குள்ள போற? கொஞ்ச நேரம் இருக்க வேண்டியதானே? இல்ல ஐசு, போய் மைனிக்கு சமையல்ல ஹெல்ப் பண்ணணும். சரி, அப்ப போயிட்டு வா. பாய், உடம்ப பாத்துக்கோ. என்ன, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வா. இந்த போகணும். சரி, நான் வரேன்.
மாமா சும்மா இருக்க மாட்டீங்களா? வண்ணப்பூ வஞ்சிப்பூ வாய் வெடித்த வாசப்பூ வந்து தேன் இன்பத்தேன் சொட்டுமா. மயிலு இப்ப நான் சட்னி அரைக்கணுமா வேண்டாமா? மலரும் வளரும் இப்ப சாப்பிட வந்துருவாங்க. என்னை மீண்டும் கொஞ்ச தூண்டும் நானல் போல தேகம் தண்ணில் நானும் என்னம்மா. நீ பாட்டுக்கு தேங்காய் துருவு, நான் உன என்ன பண்றேன்? கையவா பிடிச்சு வச்சிருக்கேன். அப்படி கூப்பிடு அவங்கள தேங்காய் துருவ சொல்லிட்டு. நீ எஞ்சி வா, நம்ம கோயிலுக்கு போவோம். என்ன மலரு, என்ன இந்த பாட்டையே திரும்ப திரும்ப போட்டு கேட்டுட்டு இருக்க? நல்லா இருக்கு பாத்தியா, இளையராஜா மியூசிக். நீ இளையராஜா பாட்டெல்லாம் கேட்க மாட்டேயே, உனக்கு தாம் தூம்னு கத்துற பாட்டு தானே பிடிக்கும். அது இன்னைக்கு என்ன இந்த பாட்டை கேட்கணும் போலயே இருக்கு. சரி கேளு, உன் போன் எங்க? சார்ஜ் போட்டிருக்கேன். நான் எடுத்துக்கிட்டவா? எடுத்துக்கோ.